Hi friends, welcome to our channel Sai Aari Creations. இன்னைக்கு நம்ம இந்த green color blouse தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியான டிசைன். பிகினர்ஸ் கூட இது ஈஸியா ட்ரை பண்ணலாம். வாங்க இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. நான் போடுற वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாம ஃப்ரண்ட் neck-க்கு first chain stitch போடுறோம். நான் வந்து chain stitch போடுறதுக்கு இந்த Dialogy brand-ஓட 701-ங்கற zari thread தான் யூஸ் பண்றேன். இது வந்து golden color zari thread. Zari போடுறதுக்கு நான் needle 14 0.5 mm needle தான் எடுத்துக்கறேன். இப்போ நம்ம ஒரு line வந்து இந்த zari வச்சு chain stitch போட்டுக்கலாம். ஒரு back stitch போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் நான் finish பண்ணிட்டு காட்றேன். இப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம zari வச்சு chain stitch போட்டு முடிச்சாச்சு. Next இந்த red colorல silk thread வந்து எடுத்துக்கறேன். இதோட saree color வந்து red color, blouse வந்து green colorல contrast-ஆ எடுத்துக்கறாங்க. இப்போ இது வச்சு ஒரு chain stitch போடுறலாம். இதுக்கு வந்து first back stitch போட்டுட்டு reverse எடுத்து போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து ஸ்டிட்ச் பண்ற இடத்துல 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கிட்டோம் அப்படினா நமக்கு வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் வந்து silk thread வந்து ரெண்டு thread எடுத்துக்கறேன். நம்ம ஒரு thread எடுத்து ரெண்டா மடிச்சி கூட நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஈஸியா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு thread எடுத்துக்கறேன். Mostly வந்து ரெண்டு thread எடுத்து போடுறதுனால thread வந்து நமக்கு வந்து waste ஆகாம இருக்கும். இப்போ இந்த chain stitch வந்து ஃபுல்லா முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம red color silk thread வச்சு ஒரு line வந்து chain stitch போட்டு முடிச்சாச்சு. Next நம்ம golden color zari thread வச்சு நம்ம வந்து chain stitch போட்டுக்கலாம். மூணு லைன்மே வந்து நம்ம கோல்டன் கலரே போட்டாலும் போடலாம். இது வந்து ஃபுல்லாவே பீட் வர்க்ங்கிறதுனால எங்கயுமே வந்து நம்ம வந்து silk thread வந்து இது யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டிசைன்ங்கிறதுனால நான் வந்து இந்த red color silk thread வந்து ஒரு லைன் மட்டும் சென்டர்ல கொடுத்துக்கிறேன். சென்டர்ல கொடுத்தாதான் நமக்கு வந்து இந்த ரெண்டு சைடு வந்து கோல்டன் கலர் கொடுக்கும்போது red color வந்து கொஞ்சம் வந்து தூக்கி காட்டும். அதனால வந்து நான் வந்து சென்டர்ல வந்து red color silk thread வந்து கொடுத்துக்கிறேன். நாம வந்து இப்போ 3 லைன் வந்து chain stitch போட்டு முடிச்சாச்சு. Next வந்து ஒரு bead line கொடுக்க போறோம். அதுக்கு வந்து நான் இந்த கலர்ல வந்து sugar bead எடுத்துக்கறேன். இது வந்து ஒரு dull gold color, mehendi color னு சொல்வாங்க. இந்த sugar bead தான் நான் வந்து இந்த line போடுறதுக்கு எடுத்துக்கறேன். Needle வந்து எப்பவும் போல நம்ம beads போடக்கூடிய needle தான் எடுத்துக்கறேன். Machine யூஸ் பண்ற இந்த thread எடுத்துக்கறேன் பீட்ஸ் போடுறதுக்காக. என்கிட்ட வந்து இந்த green color thread இல்ல. அதனால நான் இந்த dark color thread எடுத்துக்கேன். இது வந்து dark greenங்கிறதுனால இந்த dark color thread போட்டா நமக்கு வந்து அவ்வளவு அப்பட தெரியாது. அதனால நான் இந்த thread இப்போ இங்க இருந்து நாம வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதும் போல நம்ம ஒரு back stitch போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
sugar bead ங்கிறதுனால இது வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பீடா கொடுத்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிடலாம் ஒரு ஒரு பீடாவும் கொடுத்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணலாம் ஆனா அது வந்து நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால வந்து இத வந்து ரெண்டு ரெண்டு பீடா கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு லைன் வந்து sugar bead கொடுத்து முடிச்சாச்சு நடுவுல வந்து golden color stone chain வச்சு stitch பண்ணியிருக்கோம் next ஒரு லைன் வந்து sugar bead வச்சு complete பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சக்ரின்னு சொல்லுவாங்க ஜர்கான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க சக்ரின்னு சொல்லுவாங்க இத வந்து நம்ம வரிசையா வச்சு stitch பண்ண போறோம் இதுக்கு வந்து நம்ம மெரூன் கலர் thread வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து மேலே வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது மெரூன் கலர் thread வந்து தெரியும் அதனால நாம வந்து இதுக்கு வந்து எந்த thread யூஸ் பண்ணலாம்னா golden colorல machine thread இருந்துச்சுனா அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இது போல light color thread இருந்துச்சுனா நமக்கு வந்து கலர் வந்து டிஃபரெண்டா தெரியாம இருக்கும் இப்போ இது ஸ்டிட்ச் பண்றதுக்கு நான் இந்த needle தான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா வெளியிலேருந்து த்ரெட் எடுத்து உள்ளார ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் உள்ளார இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும் அப்போ தான் வந்து நடுவில் வந்து நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து த்ரெட்டு வந்து இடிக்காமல் இருக்கும் இது வந்து நம்ம கை ஊசி வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கை ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அதுவே நம்ம ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே போல் வரிசையாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போது வந்து நம்ம அந்த சக்கரி வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வச்சு கொடுக்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டு முடித்தாச்சு அடுத்தது நம்ம இந்த ரவுண்ட் பீடும் இந்த சுகர் பீடையும் வச்சு அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் போட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு த்ரெட்டை இங்கே எடுத்துட்டு இதுக்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீ த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு ஒரு சுகர் பீட் ஒரு ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் இது போல் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இதுக்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு அடுத்தது பக்கத்தில் இன்னொரு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு எது வரைக்கும் ஸ்டிச் போட்டோமோ அதுக்கிட்டையே மறுபடியும் த்ரெட் எடுத்து மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு
அது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீட் போடுறதுக்கான ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதே போல் வரிசையாக வந்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இதை வந்து நம்ம கை ஊசி வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், ஆரி நீடில் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இதே போல் நான் வரிசையாக உங்ககிட்ட போட்டுட்டு காட்டுறேன். இப்போது அந்த அரும்பரும்பாக இருக்கிற டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சக்கரியில் ஜுவல்லரி ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒயிட்டாக இப்போதைக்கு தெரியுது, அது வந்து காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்டோன் வந்து ப்ரைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் புட்டாஸ் கொடுத்துருக்குறேன். புட்டாஸ் வந்து ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் வச்சு த்ரீ சைட்ஸும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன். ரொம்பவே ஈஸியான டிசைன், பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.